வணக்கம். சற்று முன் தமிழகம் முழுவதும் வெளியான பரபரப்பு செய்தி. 14 மாவட்டங்கள் கனமழை, தண்ணீரில் மூழ்கும் தமிழகம், வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழகத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக 14 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் மிக கன முதல் மிக கனமழை பெய்து வருகிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் தமிழகத்தின் கடற்கரையை நோக்கி நகரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை பெருநகருக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதிகன மழை குறித்த ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் ஈரோடு, கோவை, நாமக்கல் உள்ளிட்ட கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வந்து மேடான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. ஆற்றில் குளிக்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.